பைபிளில் ஒரு வாசகம் வந்து இந்த செவுத்துலலாம் எழுதியிருப்பாங்க, படிச்சிருக்கேன். தோஸ் ஹூ ஆர் மீக், MWEK, தோஸ் ஹூ ஆர் மீக் இன் ஸ்பிரிட் ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு வரும். மீக்குன்னா வந்து பரிதாபமாக, உணர்ச்சியெல்லாம் அழுந்து அழுந்து திடமாக ஆட்டி படைக்காம, ஸ்லோ மோஷன் படம் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்லோ மோஷன் படத்தில் அந்த மோஷன் கூட இருக்குது, மூமெண்ட் கூட இருக்கு. இங்கே வந்திருந்தவங்க, லாஸ்ட் கேம்புக்கு வந்திருந்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிடுமோ உள்ள அப்படின்னாங்க. ஸ்லோ டவுன் ஆகிறது மாத்திரம் இல்லை, ஸ்டில் ஆகிடும் சொன்னேன். ஸ்டில் ஆகிறது தான் நம்மளுடைய இலக்கு. ஆன்மீகத்தில் இலக்கு வந்து இது வரைக்கும் சொல்லப்பட்டது இல்லைங்க, நம்ம இலக்கு சொல்லிடுறோங்க. சைலன்ஸ், உங்களால் நினைக்க முடியாத சைலன்ஸுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாயிடணும், எண்ணத்துக்கு பின்னாடி இருப்பது ஒரு பொய் உடம்பு, பொய் உணர்ச்சி மயமான உடம்பு, பொய் உணர்ச்சி மயமான தருணங்கள் எல்லாம் பொய். அதில் ஆணுன்னு சொல்கிறதும் பொய், பொய் பெண்ணுன்னு சொல்கிறதும் பொய். ஒன்றுத்துக்கு ஒன்று அடர்த்தியாக வந்து உணர்ச்சி வந்து அங்கே ஏதோ தன்னுடைய வேகத்துக்கு வெளிப்பட்டிருக்கே தவிர, உத்து பார்த்தா வேகம் கெடுக்கப்பட்டு விடும். அதுதான் அருள். அருள்னு எங்கேயோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் உத்து பார்க்கணும், அவ்வளோதான். நான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். படரவோ பரவவோ விடுவதில்லை, டேஸ்ட் வந்துடும். திருமால் பெருமைன்ற ஒரு படத்தில் ஒரு அந்த ஒரு சீன் வந்து எனக்கு ஞாபகம் வருது அடிக்கடி. அதில் அவங்க குட்டி பத்மினி அவங்க வந்து அந்த சின்ன வயசு கோதை நாச்சியாராக வந்திருப்பாங்க. எப்போ பாரு இந்த பெரியாழ்வாரை பார்த்து கேட்பாங்க, விஷ்ணு சித்தரை பார்த்து கேட்பாங்க. அவர் மானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பாடிக்கிட்டே இருப்பார். எப்போ பாரு கழிப்புலேயே இருப்பார் அந்த கண்ணனை பற்றி பாடி பாடி. இப்படி பைத்தியமாக இருக்கீங்களே, அந்த கண்ணனை பற்றி தான் எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்பான் இந்த குழந்தை. அதுக்கு என்ன, ஒரு 6-7 வயசு இருக்கும், அவ்வளோதான். அப்போது சிவாஜி கணேசன் தான் பெரியாழ்வார் கேட்கணுமா? ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் அந்த சீன் போகும். இந்த கண்ணனுடைய லீலைகளை பற்றி அப்படியே வர்ணிக்க ஆரம்பிப்பார். அந்த குழந்தை மெய் மறந்து உட்காந்துரும், கண்ணு எங்கேயோ உள்ளே போயிடும், கண்ணு பறக்க திறந்துருக்கும், ஆனால் உள்ளே எங்கேயோ போயிடும். ஏன்னா திவிட்டாத இன்பம், நானை கடக்கும் போது, உணர்ச்சிகளை கடக்கும் பொழுது இருக்கும் இடம், தலம், நான் உதிக்கும் இடம் ஆனந்தமயம். உதியாமல் இருக்கின்ற இடம் அது, நான் உதியாமல் இருக்கின்ற இடம். நான் உதிச்ச பிறகு சொல்லுனா துயரம் அடியவர்களுக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்துலலாம் அக்ரஹாரம்னு சொல்லப்படுற கோவிலை சுற்றி இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு எப்போ பாரு கோயிலோட அட்டாச் ஆகி அங்கே ஏதோ ஒரு விதமான கைங்கரியத்தோட ஈடுபடுறாங்க. நம்மளுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைன்னா கூட நம்ம உழைப்பாங்க வந்து. இந்த காலத்தில் நம்மக்கிட்ட மீடியா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு காலத்தில் ரொம்ப சத்சங்கங்கள்லாம் எடுக்க முடியாமல் நம்ம மட்டுக்கு இருக்கும்பொழுதெல்லாம் கூட நிறைய பழைய திரைப்படங்களை அடிக்கடி போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னோட கூட்டமாக உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க, ஆனந்தமும் ஆனந்தம் தூக்கிட்டு போயிடும், உள்ள எங்கேயோ அழிச்சிட்டு போயிடும், கர்ப்ப கிரகத்துக்கு அழிச்சிட்டு. சோறு தண்ணி வேண்டாம். அந்த கோதை நாச்சியார் வந்து அப்படியே கோதை கோதைன்னு உழுக்குவார் அப்படின்னு வரும், வெளிப்படும். ஒரு சகஜ சமாதியினுடைய டேஸ்ட் எல்லாம் வந்து நிறையா அனுபவிக்கணும். லோன்லினஸ் இல்லை, அதாவது உங்கள் உடலோட தனிமையில் எங்கேயோ வீட்டில் ரூமில் உட்காந்துக்கிறது இல்லை, ஒட்டு மொத்த நான் பாவத்திலிருந்து விடுபட்டு அது உதிக்கிற இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்னவா உதிக்க போகிறது? சரறு சரறு சரறுன்னு உணர்ச்சி ஃபிக்ஸ்டாக வரப்போகுது. தினம் ருட்டீன், புல் ருட்டீன். புல் ருட்டீன்லாம் உள்ளே வந்து அதெல்லாம் கடந்துடணும், அதுக்கு உடம்பை கடந்துடணும். முக்கியமாக நம்மையே வந்து நம்ம வந்து சகஜமாக எடுத்துக்கூடாது, நம்ம உடம்பையும் எடுத்துக்கூடாது, நம் உறவுகளையும் எடுத்துக்கூடாது, நம்மளுடைய சூழ்நிலைகளையும் எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் பவர்ஃபுல்லான அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்கப்படுகின்ற மெய்ப்பொருளுடைய தருணங்கள், பரம்பொருளுடைய தருணங்கள், அந்நியமாக இல்லை. ஐந்தறிவு மிருகங்கள், 1.5 வயது குழந்தை, அடியவர்கள், கிறுக்கன், பைத்தியக்காரன் கூட. பைத்தியக்காரன் உள்ள நினைப்புகளில் இருப்பான், ஆனால் தனியாக இருக்க மாட்டான், அகந்தையில் இருக்க மாட்டான். ஏதோ நினப்பு வந்துட்டு இருக்கும், வாயை விட்டு வளரிகிட்டு கூட இருப்பான் அவன். ஆனால்
ஒரு தனிமை, உணர்ச்சியினால் ஏற்பட்ட தனிமை, ஒரு ஒரு அடர்ந்த கெட்டியான நான் பாவம் இழுத்துக்கொண்டு உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் புரட்டி புரட்டி போட்டுக்கொண்டிருப்பது, அதில் உடலாக நம்மை பாவித்து அந்த கதாபாத்திரம் அல்லல் படுவது.